ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியரம் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃப்ரெண்டு இந்து அப்படிங்கிறவங்க வீட்டில் வச்சு ஐயப்ப பூஜை பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளை ஃபேமிலியாக வர்றதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவருக்கு டெண்டர் அந்த மாதிரி சில வேலைங்க இருந்ததுனால வர முடியல அதனால் நானும் பசங்க ரம்யா த்ருவ எல்லோரும் வந்து நாங்கள் பூஜைக்கு வந்து கிளம்பிட்டோம் ஈவினிங்கில் வந்து செவன் டு எயிட் தேர்ட்டி வச்சுருந்தாங்க ஸோ வீட்டில் வந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் நாங்கள் வந்து வீட்டோ விட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாரீ சொல்லியிருந்தாங்க சாரீ கட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு அதனால பசங்கள் ரெண்டு பேரும் சுடித்தாரு நானும் ரம்யாவும் சாரீ கட்டியிருந்தோம்னா நானும் த்ருவும் சேம் சேம் கலர் காம்பினேஷனில் வந்துச்சு ஸோ அதனால் த்ருட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் டேய் நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் அவங்க வீடு போகிற வழியில் பூஜைக்கு போகிறதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரத்தாத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஆப்பிள் அரைஞ்சதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பியாச்சு வெரி நியர்பை தான் இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க வீடோட எக்ஸாக்ட் இடம் தெரியாது அதனால் கூகுள் மேப்பில் அவங்க அனுப்பியிருந்தாங்க ஸோ அதில் நம்ம கூகுள் மேப்ஸில் போட்டுவிட்டு அப்படியே நான் இது கிளம்பியாச்சு ரொம்ப பக்கத்தில் அங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வர தூரத்தில் தான் இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து போயாச்சு பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படிங்கிற சாட்டர்டே வரையா வீக்கெண்டாக அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் நம்மளுக்கு காலாக தான் இல்லை ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வாட்டில கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் வண்டி ஓட்டுறதுதாங்க பேர் எனக்கு ரொம்பலாம் இடம்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சது மால்ஸு அப்புறம் லுலு நெஸ்ட்ரோ அந்த மாதிரி கடைங்க மட்டும்தான் இந்த மாதிரி வீடு கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு ஸோ கூகுள் மேப் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வந்தேன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோட நம்பர் எல்லாமே நமக்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் உள்ளே போயாச்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கூப்பிட்டுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்துட்டு அங்கே ஆல்ரெடி வந்துட்டாங்க நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு வெளியில் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க போகும்போதே வந்து அங்கே பஜனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஐயப்ப பாடல்கள்லாம் நல்லா பாடிட்டு இருந்தாங்க நமக்கு அந்த அளவுக்கு தெரியாததுனால ஸோ அந்த பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஒரு புக்கு மாதிரி வச்சுருந்தாங்க அந்த புக்கை பார்த்து தான் பாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு போனோடனேயே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பூவெல்லாம் கொடுத்து தலையில் வைக்கிறதுக்கு கேரப்பின் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு அந்த பாட்டு பாடுறது வந்து அந்த புக்கு இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு நமக்கு ஏன்னா அதில் உள்ள வார்த்தைகள்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா சாமி பாடல்களில் கொஞ்சம் அந்த சன்ஸ்கிரிட்டோடு இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது வச்சுட்டு அப்படியே நான் மேனேஜ் பண்ணி பாடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நம்ம அதை அப்படியே திருப்பி தான் சொல்ல போகிறோம் இருந்தாலும் அந்த ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வந்து கரெக்டாக சொல்லணும் சாமிக்காக பாடுறது இல்லையா ஸோ இப்போ வாங்க அங்கே என்ன பாட்டு பாடுறாங்க என்னங்கிறத நீங்களே கேளுங்கள் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அடுத்து வந்து அர்ச்சனைக்கான நேரம் வந்துருச்சு ஸோ நல்லா வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த சாமியோட அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் வரும் இல்லையா அந்த சான்ஸ்கிரிட்டோட வார்த்தைகள் வர மாதிரி உள்ள அந்த வார்த்தைகளை வச்சு அர்ச்சனை அதுவுமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஆராத்திலாம் காமிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே போய் ஒன்று ஒன்றா வந்து நாங்கள் முன்னாடி ப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி விழுந்து கும்பிட வேண்டியது நம்மளுக்கு கொஞ்சம் இல்லை பூஜைக்குள்ள பூவை கொடுத்துட்டு சாமிக்கு முன்னாடி போய் நம்மளுக்கு போடுறோம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நான் முன்னாடி போனதே கிடையாது எனக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் நம்ம மஸ்க்லேயும் இப்படிலாம் பண்ணுவாங்களான்ட்டு வரலட்சுமி பூஜை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் பட் ஐய பூஜையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு காயத்ரி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு போய்ட்டுமே எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு இங்கேயுமே போய்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த சமயத்தில் ஏன்னால் வந்து என்னோடய இதில் இருந்து நான் நினைக்கிறது என்னென்னா நம்மளுக்கு வந்து கடவுள் தான் எல்லாமே கடவுளோட துணை தான் வந்து ரொம்ப முக்கியம் மனுஷங்க வந்து நம்ம இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம் பட் ஆனால் கடவுள் வந்து என்றைக்குமே வந்து உண்மைக்கு துணை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்றைக்குமே உண்மையாக நல்லா தான் இருந்தேன்னா கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப கடவுளோட பக்தி அதிகம் ரொம்பலாம் எனக்கு சாமி கும்பிட்றது மந்திரம் சொல்கிறது அப்படி தெரியாதுங்க ஆனால் எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற நினைக்கிற ஆளு நான் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அந்த விள விளக்கெல்லாம் குளிர வைக்கிறது ஆயிடுச்சு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டே கிளம்பியாச்சு பாப்பா ஆல்ரெடி அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா நான் அல்லியாக சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா ஸோ இன்றைக்கி பூஜை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சரி அவங்களையும் அப்படியே கூப்பிட்டுட்டு போயிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப நல்லது கொஞ்சம் பசங்களுக்குமே அந்த இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் சொல்லி நாங்கள் போயிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டை முக்கால் ஒம்பது மணி ஆயிடுச்சுலாம் பசிக்க பசிக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க போயிட்டு கையை கழுவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக குட்டீஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க நல்ல வேலை எங்களுக்கு இந்த சைடு கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு போடுறாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டோம் ஏன்னா பசங்க வேறு ஆல்ரெடி பசிக்க பசின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரி அப்போ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடில் உட்காந்தாச்சு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பண்ணியிருந்த சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எப்பயுமே சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஒரு கோயிலுக்கே போனாலுமே அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற ஸ்வீட் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்க மனது மாதிரி பொங்கலுமே வந்து நல்லா சூப்பராக ஸ்வீட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை இட்லி தோசை பொங்கல் சாம்பார் சட்னி நம்ம அஸ்விஷல் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் இருந்துச்சு எல்லாமே வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பரிமாறிட்டு இருந்தாங்க நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு குட்டி பசங்கலாம் அந்த சைடு உட்காந்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்றது பார்க்கவே அழகாக ஒரு குட்டி பாப்பா எங்கள் சைடில் இருந்த பாப்பா எனக்கு இன்னும் வைங்க எனக்கு இன்னும் கொடுங்க நான் அவங்க சாப்பிட்ற மாதிரியே தெரியல ஆனால் அவங்க ஒன்று ஒன்றா கேட்டுட்டு நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பாப்பா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்துவோட பெரிய பொண்ணு ஸோ ஆனால் அங்கே எல்லாருமே உட்காந்து வரிசையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த குட்டி பசங்களோட தான் நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு குட்டி பசங்களாம் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்கன்னு வெளியில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்டு கூட சொல்லிட்டு வந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் இனிதே முடிஞ்சிருச்சாங்க என் ஹஸ்பண்ட் தான் வர லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மட்டும் கிளம்பிட்டு வந்துடுவோம் நான் சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வேலை முடிஞ்சு நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கோங்க இன்னெல்லாம் நைட்டெலாம் வந்து சாப்பாடுலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு டின்னரை முடிச்சு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியே போய்ட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போன இடத்துல வாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்து அவங்க பொண்ணு எல்லாேருமே வந்து சேர்ந்து செல்ஃபி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இந்த குட்டி பாப்பா வந்து நல்லா என் கூட ஜாலியாக பேசிவிட்டு நல்லா சேர்ந்துக்கிட்டா ஸோ அவங்களுக்கு இன்னொரு ஒரு குட்டி பொண்ணும் இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிட்டாங்க என் கூட பேசிக்கிட்டு எல்லாேருக்கும் டாட்டா பேபை காமிச்சு அவங்க கொடுத்த அந்த பிரசாத பையன் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதே மாதிரிதாங்க இங்கே இருந்து இப்போ என்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு எப்படின்னு வழி தெரியாது ஆஷிஷ்கள் இருக்கவே இருக்குது நம்மளுடைய கூகுள் மேப் கூகுள் மேப்பை போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த ஏரியாலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து பழக்கம் இல்லை இல்லையா ஸோ எனக்கு வந்து மெயினான ஏரியாங்க வண்டி ஓட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலாவில் இன்டீரியர் ஏரியா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நான் இந்த சைடு வராததுனால ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரைட்டாக லெஃப்ட்டாக எந்த சைடு போகணுன்னு தெரியாது ஸோ பெட்டர் கூகுள் மேப்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நாங்கள் ஆன் பண்ணிட்டு போயிட்டோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிவோஷனல் சாமி சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களால் சிலருக்கு பிடிச்சிருக்கோம் சிலருக்கு பிடிச்சிருந்துருக்காமல் இருக்கும் பட் ஆனால் வந்து எல்லாமே ஒன்று தாங்க கடவுள் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி இந்த சாமியாக அந்த சாமின்னு எதுவுமே கிடையாதுங்க நம்ம நல்லா இருக்கணும் அந்த ஒரு கான்செப்டு தான் ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பகிர்ந்துக்கோங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக காமிங்க தேங்க்யூ பாய்